இன்றைக்கி கொஞ்சம் கமெண்ட்ஸ் வீடியோவே பார்த்துடலாம். ஏன்னா கமெண்ட்ஸ் வீடியோ தான் வந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கறனால ஸோ டிஃப்ரெண்ட் டவுட்ஸ் வருது. எல்லோரும் சேமாக மார்க் மட்டும் கேட்கல, மற்றபடி எல்லாமே கேட்குறனால நான் போடுறேன். எய்டட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்க எல்லோரும் செலக்ட் ஆகிடுவாங்களான்னு கேட்குறீங்க. எய்டட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற 45 பேர் பிகாமில் செலக்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் 5 பேரை மட்டும்தான் அந்த எய்டெடுக்கு தூக்கி போட போகிறாங்க, சரிங்களா. அண்டு வந்து அதில் ஒரு 5 பேர் வந்து வேறு கோர்ஸ் சூஸ் பண்ணலாம், அல்லது அவங்க செல்ஃப் ஃபினான்ஸ்லேருந்து வந்திருக்கலாம், சரிங்களா. ஸோ எய்டெடுக்கு மறுபடியும் வந்து செலக்ட் பண்ணுவாங்களாங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், சரிங்களா. மேனேஜ்மெண்ட் கோட்டா, எய்டெடில் மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குது. அது வந்து இப்போ மட்டும் நீங்கள் டொனேஷன் பே பண்ணால் போதும், ஃபஸ்ட் இயரில் மட்டும் டொனேஷன் பண்ணால் போதும், செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு டொனேஷன் கிடையாது, சரிங்களா. ஆனால் ஃபீஸ் வந்து அவங்கள மாதிரி 6000-7000 தான் பே பண்ணுவீங்க, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி கிடைக்க எய்டெடுக்கு 10 பேருக்கு தான் கிடைக்கும். 45 பேர் ஆல்ரெடி செலக்டடு, அதில் 5 பேர் போனாலும் மீதி 10 பேர் எய்டெட் கிடைச்சாலும் ஒரு 20 பேர்த்துக்கு கிடைக்கலான்னு வச்சுக்கோங்களேன், வேறு வழி இல்லை, சரிங்களா. அப்புறம் வேறு ஏதாவது, அக்கா நீங்கள் எம்எஸ்சியில் என்ன டிபார்ட்மெண்ட், இது வேறு யாருக்கா தான், நான் எம்எஸ்சியில் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ப்பா, எனக்கு தான் கேட்டிருக்கீங்களா. நான் எம்எஸ்சிலேயும் ஃபிசிக்ஸ் தான், பிஎஸ்சிலேயும் ஃபிசிக்ஸ் தான். இதெல்லாம் அவங்களோட கான்வர்சேஷன். ஸோ எவ்வளோ கட் ஆஃப் வரை மேனேஜ்மெண்ட்டில் கிடைக்கும் மேம் கேட்குறீங்க. அது வந்து கோர்ஸை பொறுத்து மாறும்டா. இப்போ 370-380 எல்லாம் இருந்தீங்கன்னா பிகாம் கிடைக்க சான்சஸ் இருக்குது, வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் சொல்கிறேன். இதுவே வந்துட்டு ஃபிசிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 320 மேலே இருந்தாவே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கோர்ஸை பொறுத்து மாறும், சரிங்களா. நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே மார்க் இருக்கிறவங்க, ஒரு 10 மார்க் 20 மார்க் இருக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும், சரிங்களா. அவினாஷி லிங்கம் யூனிவர்சிட்டி பற்றி சொல்லணுமா, இப்போ எல்லாருமே அட்மிஷன் போட்டிருப்பீங்க. நான் இங்கே வந்து சிலபஸ் பற்றி சொல்லலான்னு இருக்கேன். உங்களுக்கு எந்த கோர்ஸுக்கு சிலபஸ் வேணும்னு அப்டேட் பண்ணிங்கன்னா பிஎஸ்ஜியில் இருக்க சிலபஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நீங்கள் புக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம், நான் அதை வேணால் இது பண்ணுவேன். எம்காம் ஃபீ ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி நான் போட்டேங்க. எம்காம்க்கு பிஎஸ்சிக்கெல்லாம் சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி ஃபீ ஸ்ட்ரக்சர்ஸ் போட்டாச்சு, பார்த்துக்கோங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்க யாரெல்லாம் போகணுமா, இல்லை ஸ்பெசிஃபிக்காக அதை நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஓகே டிஎஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.